ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸான வித்தை காரன் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம் அண்ட் இந்த படம் வந்து இன்னும் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் மனசில் சொல்லுங்கள் பார்த்துருந்திங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் மனசில் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ இந்த படத்தை கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துடலாம் இந்த படத்தை நம்மளுக்கு ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு ப்ரெசென்டேஷன் வந்து காமிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்கிரீன் ப்ளே வந்து ஆரம்பிக்குது அதில் வந்து மூணு பெரிய கேங்ஸ்டரை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஒன்று வந்து மாறி இன்னொன்று கல்கன் ரவி இன்னொன்று டாலர் அழகு இவங்க மூணு பேருமே வந்து ஒவ்வொரு இல்லீகல் பிஸ்னஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க ஸோ இவங்க மூணு பேருமே ஒரு கட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒன்றா தான் வந்து வேலை செஞ்சுட்ருந்தாங்க பட் சில பல பிரச்சனையால் இவங்க பிரிஞ்சு இப்போ மூணு பேருமே மூணு வித மூணு விதமான இல்லீகல் பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அதுக்கு தான் வந்து நான் வந்து ஒர்க் அவுட் இருக்கேன் அண்ட் கிட்டத்தட்ட வந்து முடிச்சுட்டா இந்த ஆர்டிக்கலை வந்து நான் பப்ளிஷும் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப கட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு சதீஷை காட்டுறாங்க அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மெஜிஷியனாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் அதே மாதிரி அவர் மாறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேங்ஸ்டர்கிட்ட வந்து அவர் இருக்காரு இந்த மாதிரி டாலர் அழகு வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபா மதிப்பிலான டைமண்டை வந்து ஏர்போர்ட்டில் வந்து கடத்த போறாரு ஸோ அதை வந்து நம்ம ஹைஜாக் பண்ணி கடத்திவிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம கிடைக்கிறதுக்கு வந்து பாதி பாதி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நம்ம அந்த டாலர் அழுகுற அந்த பிஸ்னஸையும் வந்து கொஞ்சம் வந்து மு முடக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப கட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கரண்ட்டில் காட்டுறாங்க அவர் சதீஷ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப சதீஷ் வந்து அவராக வந்து எழுந்திரிச்சு பார்க்கறாரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அவர் தெரிஞ்சுக்கிறாரு அப்போதான் வந்து டாக்டர்ஸ் வராங்க டாக்டர் வந்து இந்த மாதிரி என்ன நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இவர் வந்து நான் வந்து இந்த மாதிரி மெஜிஷியனாக இருக்கேன் அண்ட் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு அப்போ தான் டாக்டர் வந்து உங்களுக்கு டெம்பரவரி அம்னிஷியா இருக்குது ஸோ இது வந்து குணப்படுத்துகிற குணப்படுத்துகிற வரையும் நீங்கள் எங்கே தான் இருந்தாலும் அப்போ தான் தான் நீங்கள் யாருங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் மீதி படமாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டில் காமிச்சாங்களையா அந்த ஹீரோயின் வந்து மூணு பேரை பற்றி ஆர்டிக்கல் எழுதிய வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா பிளஸ் வந்து இவங்க நம்ம சதீஷ் வந்து யார் அவருக்கான பேக் ட்ராப் பண்ண அண்ட் அவரும் வந்து அந்த மாதிரி அந்த டீல் பேசுனாங்களே அது என்ன ஆச்சு இவர் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் அந்த மீதி படத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த படம் வந்து ஒரு காமெடி ஹைஸ்ட் மூவியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க போல் ஸோ அளவுக்கு தான் இந்த ஒரு ஃபிலிம் மேக்கிங்கும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ஒருவேளை இந்த படம் வந்து கிடப்பில் போட்டிருப்பாங்க ஸோ அதை வந்து தூசி தட்டி எடுத்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த ஒரு எஃபர்ட்டும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும் அண்ட் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் பொறுக்கிற பொறுத்த வரைக்கும் சதீஷ் வந்து லீட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு பட் ஆனால் எந்த ஒரு எமோஷன்ஸுமே வந்து அவர் கேரி பண்ணலை அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும் ஏன்னா மெஜிஷியன்னு சொல்றப்ப அந்த ஒரு ஸ்டேஜிங்கும் எங்கேயுமே கிடையாது அண்ட் அதே மாதிரி அவர் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறப்ப அதுக்கான ஒரு ரீசனும் இருக்கும் இல்லையா அதுக்கான ஒரு அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டார் அதையும் வந்து அவங்க ப்ராப்பராக வந்து சொல்லவே கிடையாது அண்ட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லையும் அந்த ஒரு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு பார்க்குறப்ப இவர் எங்கே பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டிருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணிச்ச வழியே ஐயோ பாவம் இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு எப்படி வந்து பழி வாங்குவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு வரவே இல்லை ஸோ அது வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துது ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்துச்சு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு பட் இந்த படத்தில் சர்ப்ரைசிங்லி அந்த ஒரு கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுன்னு வந்து வச்சு நம்மளுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க அது என்னமோ ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது பட் அதுக்காக வந்து நம்ம பொறுமையாக வந்து அந்த ரெண்டு மணி நேரம் படத்தை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குவையும் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மற்றபடி ஆக்டிங்னை பொறு பொறுத்த வரைக்கும் ஆனந்தராஜ் வந்து ஒரு டீசெண்ட்டான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க ப்ளஸ் நம்ம மதுசூனராகவும் அவருக்கு ஏற்ற ரோலை வந்து அவர் நீட்டாகவே ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த மூணு கேங்ஸ்டர்ஸும் நடக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு கலாட்டா காமெடி இருக்கும் அதுவும் ஓரளவுக்கு நீட்டாகவே ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு ப்ளஸ் ஆனந்த்ராஜ் வந்து ஒரு டாக்டர் கூட வந்து உட்காந்து ஒரு காமெடி கலாட்டா பண்ணியிருப்பாரு அதுவும் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி அங்கங்கே ஒன்று ரெண்டு சீன் வந்து காமெடியிலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சுது பட் ஓவராலாக இந்த படம் என்னப்பா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஒரு மூவி அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு போர் அடிக்கல நான் வந்து டைம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேபி இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பட் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியல மேக்ஸிமம் இந்த படத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நானும் சொல்லுவேன் அந்த அளவுக்கு தான் இந்த படமும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓடிடியில் வரப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ராப்ள